தளபதி விஜயோட நடிப்பில் வெளில வர இருக்கிற படம் லியோ. இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன், மன்சூர் அலிகான், சஞ்சய் தத், த்ரிஷா, மிஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த அப்டேட் என்ன அப்படின்னா, காஷ்மீர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷூட் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே காஷ்மீரில் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பனி, நானெல்லாம் இதை விட அதிகமான பணியெல்லாம் அப்ராடில் பார்த்தேன். நான் ஐஸ் கட்டியாக மேலே கொட்டும், ஸோ துணியெல்லாம் ஈர துணியை புரிஞ்சோம்னா ஐஸ் முறுமுறுன்னு கொட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு அந்த கஷ்டம் என்னங்கிறது தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்துட்டாங்க. இனி வந்து அவுட்டூரே வந்து கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கடுப்பாகி வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹைதராபாத் போக வேண்டிய ஷெட்யூலை கூட வந்துட்டு நிப்பாட்டி இங்கேயே செட் போட்டு விஜயோட வீட்லேயும் பிரசாத் ஸ்டுடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா செட் போட்டு அதுக்குண்டான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி என்ன ஹைலைட் அப்படின்னா, சஞ்சய் தத் அண்டு த்ரிஷா இவங்க சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சென்னையிலே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ரகசியமாக வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக எல்லா கதாபாத்திரங்களையுமே வந்துட்டு ரொம்பவே ரகசியமாக வச்சுருக்கிறாங்க. பட் அப்பப்போ அப்டேட் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம், எங்கே ஷூட்டிங் போகுது, என்ன நடக்குது, ஷூட்டிங் முடிஞ்சதா இல்லையா, எந்த ஷெட்யூல் போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் சம்மந்தப்பட்ட காட்சிகளும் படம் பிடிச்சிருக்குதான் சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 1 week 10 days வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஷெட்யூல் போகும். இப்போதைக்கு வெளியூர் எதுவும் போகிற ஐடியாவில் இல்லை. அதாவது ஹைதராபாத்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஷெட்யூல் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய அப்டேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் இப்போதைக்கு நமக்கு. இங்கே ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது பிரசாத் ஸ்டுடியோ அண்ட் விஜயோடைய வீட்டில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. வீடு மாதிரி ஒரு செட்டிங் போட்டு அதுலேயும் செய்கிறதா சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ படத்தை வந்துட்டு செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. 10th 12th ரிலீஸ் வர பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ படம் வந்து பெரிய அளவில் வரும். இவங்களுடைய டார்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 crore rupees மேலே கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவர்சீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 60-80 crore rupees மேலே வந்துட்டு வித்துருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தொகை. இது வரைக்கும் இப்படி ஒரு டிஜிட் வந்துட்டு வந்ததே கிடையாது, எந்த படமும் பண்ணது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பிஸ்னஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு தரத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு லியோடைய அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் ஷூட் போய்கிட்டு இருக்கு. சஞ்சய் தத், த்ரிஷா, அர்ஜுன், விஜய் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்றைக்கி கிடைச்ச தகவல் உங்களோட ஷேர் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவலை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவோம். உங்களோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.